அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் வழங்கும் மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை மணல் மணலா ஜிஆர்பி நை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் சட்டைகள் கோ பிரசன்ட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வசந்த் அண்ட் கோ கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் டூல் மற்றும் ஈலாக் வாட்டர் ஹீட்டர் பிரேய பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி மாத்ருபூதம் த்ரிசிரகிரிநாதம் ஸ்ரீ மாத்ருபூதம் த்ரிசிரகிரிநாதம் ஹ்ருதி சிந்தயே சுகந்தி குந்தளாம்பசமேதம் ஸ்ரீ மாத்ருபூதம் த்ரிசிரகிரிநாதம் ஹ்ருதி சிந்தயே சுகந்தி குந்தளாம்பசமேதம் மாத்ருபூதம் த்ரிசிரகிரிநாதம் ஹ்ருதி சிந்தயே சுகந்தி குல்தரபசமேதம் ஸ்ரீ மாத்ருபூதம் த்ரிசிரகி மார்கழி இந்த சீசனில் முழுசும் இசை கச்சேரிகள், கொஞ்சம் பேச்சும் கொஞ்சம் பாட்டுமா கதா கச்சேரி மாதிரி கதை சொல்லி அதற்கான பாட்டை பாடி இப்படி ஒரு நடை. இன்றைய நிகழ்ச்சி இது இரண்டும் இல்லாமல் பேச்சுக்கு நடுவே
பாட்டும் பாட்டுக்கு நடுவே பேச்சுமாக ஒரு கான்வர்சேஷனாக உரையாடலாகவே இருக்க போகுது. இந்த கான்செப்ட் வந்து இவால்வ் ஆனது தீக்ஷிதர் க்ஷேத்திர தரிசனம் அப்படின்னு வித்வான் ரவிகிரண் அவருடைய குருகுஹாமிருதா ட்ரஸ்ட் மூலமாக முத்துசுவாமி தீக்ஷிதருடைய கீர்த்தனைகள் அதை எப்படியெல்லாம் பிரபல்யப்படுத்தணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்ததில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தீக்ஷிதருடைய க்ஷேத்திர அனுபவங்கள். முத்துசுவாமி தீக்ஷிதர் நிறைய யாத்திரை பண்ணினவர். பண்ணின யாத்திரையிலெல்லாம் அங்கங்கே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை பற்றி, அம்பாளை பற்றி, மகாவிஷ்ணுவை பற்றி, அந்த கோவிலை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளம், தீர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாத்தையும் அதில் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே போவார். அந்த டாக்குமெண்டேஷன், அந்த மென்டாலிட்டி ப்ராபப்ளி அதுதான் அப்படியே கண்டினியூ ஆகி சுப்ரம தீக்ஷிதர் வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொகுத்து எழுதி வைக்கணும் அப்படின்னு. அப்படி அவர் பாடின கீர்த்தனைகளில் இருக்கக்கூடிய விஷயம், கண்டென்ட், மியூசிக், இசை சார்ந்த விஷயங்கள், மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இதை ரெண்டையும் பற்றி அந்த கிருதி எங்கே பாடப்பட்டதோ, எங்கே எழுதினாரோ அந்த ஸ்தலத்திலேயே உட்கார்ந்து அதை பற்றி பேசியும் பாடியும், அதில் அவர் சொல்லியிருக்கிற சில விஷுவல்ஸ் இன்னி வரைக்கும் இருக்குது அந்த ஊரில். அவர் பாடின குளங்கள் இருக்குது, அவர் குறிப்பிட்டு சொன்ன விமானம் இருக்குது, அவர் நடந்த அந்த கோபுர வாயில் இருக்குது. அங்கேயே உட்கார்ந்து இதை பற்றி பேசியும் பாடியும் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு ப்ரோக்ராம் அதுதான் அந்த தீக்ஷிதர் க்ஷேத்திர தரிசனம்னு. அது அந்தந்த ஊருக்கு போய் பண்ணிகிட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து அங்கே போய் பண்ணுறத விடவும் ஒரு நாலஞ்சு க்ஷேத்திரங்களை இருந்த இடத்துலேருந்து அனுபவிக்கிற மாதிரி, அதனால தான் இதை ஒரு கான்வர்சேஷன் சொன்னோம். அந்த டாக்குமெண்ட்ரியை யூடியூப்பில் இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துருக்கலாம். அதில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த முதல் பாட்டு இப்போ ஆரம்பித்து அவர் பல்லவி அனுபல்லவியோடு நிறுத்திட்டார். காரணம் இப்போ இதனுடைய விஷயத்தை பற்றியும் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதில் மியூசிக்கலாக என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத பேசுவோம். எங்களுடைய பேச்சை நீங்களும் பகிரங்கமாகவே உட்காந்து கேட்கலாம். ரொம்ப ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைல் இது. கோயில்களுக்கு யாத்திரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு வழக்கம். போன இடத்துல அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகளை நாமே ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னா உடனே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். இல்லை அங்கேருந்து ஒரு வீடியோ கால் பண்ணி பாரு, நான் இங்கே இருக்கேன், இந்த குளத்தை பார்த்தியா, இந்த மரம் எல்லாம் பார்த்தியா, கோபுரம் பாரு, எப்படி இருக்குது, இந்த உற்சவம் நடந்துகிட்ருக்குன்னு அப்படியே லைவ்லேயே போவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் அப்போ பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய காலங்களுக்கு அது அப்படியே தன் மனசில் பெருக்கெடுத்த அந்த சந்தோஷத்தை, அந்த ஒரு அவுட்பர்ஸ்ட், அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணுறார். பெரும்பாலும் தீக்ஷிதருடைய கீர்த்தனைகள் இப்படி இருக்கும். ஆனால் இந்த முறை இருக்கு இல்லையா, ஒரு இடத்துக்கு போய் அங்கே பார்த்த விஷயத்தை பாடுறது, குறிப்பாக ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கோவில், சுவாமி, உற்சவங்கள் இதையெல்லாம் பாடுறது தீக்ஷிதருக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவாரம் திவ்ய பிரபந்தங்கள்லேயே பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பண்ணது தான் இது. ஒரு ஒரு ஊராக போகிறாங்க, அந்தந்த கோயில்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற குளம், அங்கே ஓடக்கூடிய ஒரு நதி, அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் எல்லாத்தையும் சேர்த்து பாடுறாங்க. அந்த சுவாமியினோட பேர் என்ன, அம்பாளோட பேர் என்ன, அதெல்லாம் அவங்க அன்றைக்கி பாடி கொடுத்தது இன்னி வரைக்கும் பழக்கத்தில் இருந்துகிட்டு வருது. ஸோ ஒரு 6th-7th century அவங்க ஆரம்பித்து வச்சதை ஒரு 18th century முத்துசுவாமி தீக்ஷிதரும் கண்டினியூ பண்ணுறார். அப்போது யாத்திரை பண்ணுறதும் அந்த யாத்திரையில் பார்த்த விஷயங்களை புகழ்ந்து பாடுவதும் ரொம்ப ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்துக்கிட்டு வர ஒரு விஷயம். அதை தீக்ஷிதர் கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறார் இன் ஹிஸ் ஓன் வே. அந்த யாத்திரைன்னு சொன்னாலே யாத்திரை வந்து நீங்கள் ஒரு ஒரு வகையில் டிஸ்கிரைப் பண்ணல், அந்தந்த க்ஷேத்திரம் அந்த இது. பட் ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ யாத்திரை இன் டு த ராகம் இல்லையா. நம்ம வந்து அவர் வந்து நம்மளை ஒரு பில்கிரிமேஜில் கொண்டு போகிறாருன்னா அந்த தீர்த்தம், குளம், விருட்சம் அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த ராகத்தோட போக்கு, அந்த ராகம் எப்படியெல்லாம் போகிறது, அந்த ராகத்தோட ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அந்த ராகத்தோட ஒரு 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 ஃப்ளோ இருக்கும், அதுவும் ஒரு யாத்திரை தான். ஸோ அந்த காம்போசிஷன் அப்படி ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே அதுவே ஒரு யாத்திரை மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும், சில இடத்துல திருப்பி கொஞ்சத்தில் சுருக்கி கொண்டு போவார், மறுபடியும் அதை விரித்து பேசுவார். அப்படி அவர் பாடின அந்த க்ஷேத்திர கிருதிகளில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், ஃபிலாசபி, சுவாமி, ஆர்கிடெக்சர், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் ஒரு காம்பனண்ட், இன்னொரு பக்கம் மியூசிக். இப்படி தான் இந்த நிகழ்ச்சி போக போகுது. இதில் இப்போ முதல்ல நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற கிருதி ரொம்ப பிரபலமான கானடா ராக கிருதி, ஸ்ரீ மாத்ருபூதம். இது என்ன க்ஷேத்திரம் அப்படிங்கிறத முதல் வரிசையிலேயே சொல்லிட்டார். திரிசிரகிரி நாதம். திரிசிரகிரி, கிரினா ஏதோ ஒரு மலை, திரிசிரகிரி மூன்று தலைகளோடு கூடிய ஒரு மலையாம். அந்த மலைக்கு தலைவராக சுவாமி அது மேலே உட்கார்ந்துருக்காராம். இந்த திரிசிரகிரிக்கு இன்னைக்கு நம்ம வந்து சுருக்கமாக என்ன சொல்லிடுவோம், திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். திருச்சி, ஆமாம், திருச்சிங்கிறோம். திரிசிராப்பள்ளி அப்படின்னு பழைய தமிழ் பேராக கிடைக்குது. தேவாரத்தில் முதல்ல சொல்லும் பொழுது திரிசிராப்பள்ளி, சிராப்பள்ளி அப்படிங்கிறாங்க. திரிசிரம் அப்படிங்கிறது
மூன்று தலைகளோடு இருந்த ஒரு அசுரனா, அந்த அசுரனை சுவாமி சம்ஹாரம் பண்ணி அவனை கல்லா போகும்படியாக பண்ணி ஒரு பெரிய மலை மாதிரி அவனை குவிச்சு வச்சுட்டு அவன் மேலே ஏறி உட்கார்ந்து சுவாமி தரிசனம் கொடுத்தார். அப்படி கோயில் கொண்டவர் திருச்சிராப்பள்ளி நகரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த மலை மேலே இருக்கும் தாயுமானவரான ஸ்ரீ மாத்ருபூதம். சுவாமிக்கு பேர் தாயுமானவ சுவாமின்னு இன்றைக்கி சொல்கிறோம். அதனால் அந்த பேரை வச்சு தான் தீட்சிதர் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ மாத்ருபூதம், அம்மா மாதிரி அவர். எவ்வளவு நெருக்கம் பாருங்க. சாதாரணமாக அம்பாவை தான் இப்படி சொல்கிறது, ஆனால் இந்த இடத்துல சுவாமியை அம்மா மாதிரி ஆனவர் அவர். அம்மாவுக்கு என்ன இடம் உண்டோ, அம்மா எப்படி பார்த்துப்பாளோ அந்த மாதிரி அந்த சுவாமி பார்த்துப்பார்னு. தாய் மாதிரியான கருணை உடையவர் யார் இவர்? திருச்சிராப்பள்ளி மலை மேலே இருக்கக்கூடிய சுவாமி திருசிரகிரிநாதம். இவரை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஹிருதயத்தில் வச்சு அப்படியே சிந்தனை பண்ணுறேன். அந்த குணம் இருக்குது, அம்மா மாதிரியான குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்திற்காக இவரை கொண்டாடி மனசில் வச்சு தியானம் பண்ணுறேன். என் அம்மா மாதிரி இவர் என்னையும் பார்த்துப்பார். கிருதி சிந்தையே. இவருக்கு ரொம்ப முக்கியமான அந்த அம்மாங்கிற அந்த பழக்கம், அந்த குணம் இருக்கே அம்மா மாதிரிங்கிற குணம், அது எதனால் வந்ததுன்னா, இவர் விட்டு பிரியாமல் ஜெகன்மாதாவா உலகத்திற்கு அன்னையாக ஒரு அம்மா இருக்கா. வாமபாகத்தில் அவள் விட்டு பிரியாமல் இடது பாகத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கா. அதனால் ஒருவேளை அவளுக்கே உரிய அந்த தாய் குணம் இவருக்கும் வந்துடுத்து போல இருக்கு. அந்த அம்பாளை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சுகந்தி குந்தளாம்பா சமேதம், ஒரு கனப்பொழுதும் விடாமல் நல்ல வாசனையான குழற்கற்றை அம்பாளுடைய அந்த தலை மயிர் அப்படியே எடுத்து முடிந்திருப்பாளாம். அதை சுற்றி சுற்றி வண்டுகள் ரீங்காரம் விடுமா? ஏன்னா அந்த அதில் இருக்கிற அந்த வாசனத்துக்கு வண்டுகள் வந்து ரீங்காரம் விடும். சுகந்த குந்தளாம்பா அப்படின்னு அவளுடைய பேர். இந்த பேர் இங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, மாத்ருபூதம்ங்கிறதுக்கு எப்படி ஒரு கதை இருக்கோ அது மாதிரி பெரும்பாலும் இன்றைக்கி நாம் கோவிலில் பார்க்கக்கூடிய பேர்கள் எல்லாமே ஒன்று தேவாரத்தில் இருந்தோ இல்லை ஆழ்வார்கள் வச்ச பேர்கள்லேருந்தோ தான் எடுத்திருப்பாங்க. சுகந்த குந்தளாம்பான்னு இப்போ தீட்சிதரத்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார். அம்பாளை இன்றைக்கி அந்த ஸ்தலத்தில் தாயுமானவர்னு சுவாமியை சொல்கிற மாதிரி தமிழில் மட்டுவார் குழலி அப்படிம்பாங்க. குழல்னா மயிர் கற்ற தலைமுடி, அது அப்படியே நீளமாக அதை முடிஞ்சிருப்பாளாம், அது ரொம்ப வாசமாக இருக்குமா. மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமா உகந்து ஏறும் இறையனார் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வனாரேன்னு பதிகத்தில் நாயன்மார்கள் பாடின பாட்டு. திருச்சிராப்பள்ளி மேலே இருக்கிற அந்த சுவாமி அவர் யாரோடு இருப்பார்னா மட்டுவார் குழலாளோடுங்கிறார். அந்த பேர் அப்படியே எடுத்து அந்த அம்பாளுக்கு வச்சுடுறாங்க. அது தீட்சிதர் வரைக்கும் தொடர்ந்து வருது. தீட்சிதரத்தை சம்ஸ்கிருதத்தில் சுகந்த குந்தளாம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீட்சிதர் கீர்த்தனில் நம்ம அனைத்து கீர்த்தனையும் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த சுவாமி பேர் உடனே அம்பாளோட பேர் வந்துடும், அந்த பல்லவிலேயே வந்துடும். அது அது மாதிரி பிரிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு ஃபிலாசபி கூட அந்த மாதிரி சுவாமி அம்பாளையும் பெருமாள் தாயார் இவங்களை பிரித்து சொல்கிற வழக்கமே கிடையாது. அதனால் சுவாமியை சொல்லணும் அப்படின்னா அந்த அம்பாள் பேரோடு சேர்த்தே தான் சொல்கிற வழக்கம். பெருமாளுக்கும் அதே தான் பொருந்தும். நான் அப்படி பிரிச்சே சொல்ல மாட்டார், அப்படியே தொடர்ந்துடுறார். திருசிரகிரிநாதம் ஹிருதி சிந்தையே சுகந்தி குந்தளாம்பா சமேதம் அப்படின்னு நல்ல வாசமான குழலை உடைய அந்த அம்பாள்னு. அடுத்தது தீட்சிதருடைய முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய காம்போசிஷன்ஸில் பார்க்கக்கூடியது, அந்த சுவாமியினுடைய வடிவத்தை வர்ணிப்பார். தியானம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்தா தியான ஸ்லோகம் அப்படின்னே சொல்லுவாங்க சில. இந்த சுவாமிக்கு இதுதான் தியான ஸ்லோகம்னு இருக்கும். எத்தனை கைகள் வச்சுருக்கார், அந்த கைகளில் என்னென்ன ஆயுதம் இருக்குது, உட்கார்ந்துருக்காரா நிற்கிறாரா, இதெல்லாம் வர்ணித்து சொல்கிறது அந்த தியான ஸ்லோகம். அது அப்படி படித்தா மனசுக்குள்ளே அந்த சுவாமியினுடைய வடிவமே ஒரு ஓவியம் மாதிரி பெயிண்ட் பண்ணி வந்துடணும். அதை மாதிரி வர்ணிப்பார். அதையும் தீட்சிதர் அந்த மூல விக்கிரகம் எப்படி இருக்குது, என்னென்ன அஸ்திரங்கள் வச்சுருக்கார் அந்த சுவாமி, கை எப்படி இருக்குது, கால் எப்படி உட்கார்ந்துருக்காரா நிற்கிறாரா, இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி சிவபெருமானை வர்ணித்து கொண்டே போகிறார். சோமசகம், முதல்ல சிவபெருமானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தீட்சிதர் எப்படி அம்பாளை சொன்னாரோ அதே மாதிரி ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் சந்திரா அப்படிங்கிறார். சந்திரனுக்கு ரொம்ப அணுக்கமான தொண்டர், நல்ல ஃப்ரெண்ட் அவர். எவ்வளவு தூரத்துக்குன்னா தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாராம், சந்திரனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாராம். சந்திரனுக்கும் அவருடைய மாமனாருக்கும் ஒரு அடிதடி சண்டை, துரத்திக்கிட்டு ஓடி வரார் தக்ஷ பிரஜாபதி. சந்திரன் எங்கேயோ இல்லாமல் போய் பார்த்தார், தக்ஷனுக்கு பயந்து யாரும் அவரை கிட்ட சேர்க்கலை. நேராக கைலாயத்துக்கு ஓடி வந்தார், சிவபெருமான் கிட்ட அபயம் அபயம் காப்பாற்றணும்னார். என்ன விஷயம் ஏதுன்னெலாம் கேட்க மாட்டார். சுவாமி கிட்டே போய் கையை கூப்பி நான் பயந்து வந்திருக்கேன் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல வா அப்படின்னு காப்பாற்றிடுவார். அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்பார். வந்த சந்திரனை தூக்கி தலைமையிலேயே வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் தீர்த்து அது அப்படியே போகுது. அப்படி ஓடி வந்த அந்த சந்திரனை தலையில் சுமந்தார் இல்லையா, சோமசகம், நல்ல நண்பர் அவர் சந்திரனுக்கு, நல்ல நண்பர் அப்படிங்கிறார். நத சுக சனகம், சுகசனகாதி முனிவர்கள் எல்லோரும் எப்போதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கும்படி பெருமையோடு இருக்கார். இந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்தோம்னா நான் ரெண்டு பக்கமும் ரிஷிகள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. சில கோயில்களில் நாலு ரிஷிகள், சிலதில் ஆறு எட்டு ரிஷிகள்லாம் இருப்பாங்க. அப்படி சுகசவுனகாதி ரிஷிகள் எல்லோரும் வணங்கக்கூடியவர்,
வணங்கி அவரிடத்தே இருந்து ஞானத்தை அவர்கள் எல்லாரும் பெற்றார்கள். அதே நீங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த அந்த சுவாமியோட அந்த அந்த ஜெர்னி, அந்த ராகத்துல ஜெர்னி எப்படி அதை கலந்து அது நம்ம பிரிக்கவே முடியாது. இட் இஸ் மர்ஜ்ட் இன்டு ஒன் பியூட்டிஃபுல் ஒரு யூனிசன்னா, இந்த லைனில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வடிவத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ராகமுத்திரத்தை கொண்டு வரார். அந்த ராகத்தோட பேர் முத்துசாமி தீக்ஷிதருக்கு வந்து ஒரு ஒரு அவர் அவரோட பல டைமென்ஷன்ஸில் ஒரு டைமென்ஷன் வந்து இந்த ராகமுத்ரா வந்து எப்படி அந்த ராகத்தோட பேரை வந்து அந்த கீர்த்தனைக்குள்ளே எப்படி கொண்டு வரார் அப்படிங்கிறது. அது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் அவர் வந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சிலது வந்து சூக்ஷ்மமாக இருக்கும், ஹிடன்னாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது சோமசகம் நத சுக சனக. ஸோ அந்த சோம சகம் அண்ட் நத, சம்ஸ்கிருதத்தில் வந்து சகம் ப்ளஸ் நத்தனா அது சகம் நத அப்படின்னு சொல்ல மாட்டோம், சகன் சோம சகன் நத அப்படி வந்துடும். சோம சகன் நத சுகசனக. ஸோ அந்த கன்னத்த வந்துடுறது இல்லையா, அந்த வேர்டு சோம சகன்னத, அந்த கன்னத்த வந்து கன்னட ராகத்தை வந்து நமக்கு காட்டி கொடுக்குறது. இந்த இந்த கீர்த்தனை கன்னட ராகத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளோடு விளையாடுறது வந்து தீக்ஷிதர் சம்ஸ்கிருதத்துக்கு அது நிறைய ஸ்கோப் வேறு இருக்கும். ஒரே சொல் நிறைய பொருளை குறிக்கிற மாதிரி வரும். ரெண்டு வார்த்தைகளை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டா முதல் வார்த்தையினுடைய கடைசி பாதியும் அடுத்த வார்த்தையினுடைய முதல் பாதியும் சேர்த்தா மூணாவதாக அது ஒரு வார்த்தை மாதிரி வரும். இப்படிலாம் விளையாடுவார் கிட்டத்தட்ட. இங்கே அது மாதிரி ஒரு வேலையை பண்ணுறார். சோமம் சிரோத்ருத சூரிய கங்கம், சிவபெருமானுடைய அழகை வர்ணிக்கணும். சிவபெருமான்கிட்ட அழகை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பெரிய ஜடாமுடி, புலித்தோல் தான் சாத்திட்டு இருக்கார், கழுத்தெல்லாம் கருத்து போயிருக்கு, சாம்பலை பூசியிருக்கார், நெத்தியில் மூணாவதாக ஒரு கண், இதெல்லாம் ஒரு அழகான்னு கேட்டால் தீக்ஷிதர் சொல்கிறார் நள காமாதி விஜய கமனீயாங்கம். நளனுக்கு என்ன அழகு, காமன் மன்மதனுக்கு என்ன அழகு, தாயுமானவரை வந்து பாருங்கள் இவர் அழகுக்கு அவங்க அத்தனை பேரும் தோத்துடுவாங்க. அப்படி என்ன அவர்கிட்ட அழகு இருக்குன்னா சோமம் சிரோத்ருத, எந்த சந்திரனை தனக்கு சகனாக தோழனாக ஏற்றுக்கிட்டாரோ அந்த சந்திரனை கொண்டாடுற விதம் இருக்குது பாருங்கள், தலைமையில் தூக்கி வச்சே கொண்டாடுவாராம். நண்பர்கள் அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். அந்த தலையிலேயே வேற என்ன இருக்குது? சூரிய கங்கம், கங்கை இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பகீரத்தனுடைய தவத்துக்காக ஓடி வந்த கங்கையே சுவாமி தலையில் தூக்கினார். சூரியன், இப்போ சந்திரனை சொன்ன உடனே இங்கே சூரியனையும் சொல்லணுமா என்ன? அது அந்த மாதிரி பேர் பண்ணி வர்றது ஒரு விளையாட்டு. ஆனால் தலையில் சிவபெருமானுடைய சிரசில் சூரியன் உண்டா, சந்திரன் உண்டு, கங்கை உண்டு, அது என்ன சூரிய? ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு. ரொம்ப பேர் இதுக்கு ரொம்ப நீளமாக சொல்லணுங்கிறதுக்காகலாம் விஸ்தரித்து அர்த்தம் சொல்கிறாங்க. நான் உள்ளபடியே அழகுது, தலையில் சிவபெருமானுடைய தலையில் நிறைய வஸ்துக்கள் இருக்கும். ஒரு கபாலம் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அது பெருசாக. சந்திரன் இருப்பார், ஊமத்தம் பூ இருக்கும், கொக்கு இறகு வச்சுருப்பார், கோழியினுடைய இறகெல்லாம் சேகரித்து எடுத்து தலையில் சொருகி வச்சுருப்பார். இதுதான் அவர் பண்ணிக்கிற அலங்காரம். இதுக்கெல்லாம் நடுவில் எருக்கம் பூவும் இருக்கும். சுவாமி சிவபெருமானுடைய விசேஷம் என்னென்னா, யார் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எதையான ஒரு பொருளை வெறுத்து ஒதுக்கினா அவர் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். நாலாம் பிற சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு எல்லாரும் ஓடுவோம், அதை தலையில் தூக்கி வச்சுப்பார். ஊமத்தம் பூ எருக்கம் பூ வீட்டில் வளரவே கூடாதுன்னு வெட்டி வீசணும்பாங்க, அதை தூக்கி தலையில் வச்சுப்பார். பாம்பை பார்த்தா எல்லாரும் பயப்படுவோம், அதை தலையில் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஒரு கபாலத்தை கூட விடாமல் தலையில் தாங்குவார். யாராவது எல்லாத்தையும் எதெல்லாம் பொதுமக்கள் வெறுத்து ஒதுக்குறாங்களோ, சாமான்யமாக இருக்கிறவங்க வெறுத்து ஒதுக்கினா அந்த பொருளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பார். அடைக்கலம்னா திருவடியில் வச்சுக்கிறது இல்லை, தலைமையிலேயே தாங்குவார். அந்த மாதிரி அவர் எருக்கம் பூவையும் தாங்குறார். எருக்கம் பூவுக்கு வடமொழியில் அர்க்கம் அப்படின்னு ஒரு பேரும், அர்க்க புஷ்பம் அப்படிம்பாங்க எருக்கம் பூக்கு. அர்க்கங்கிற சப்தத்தால் சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பாங்க, சூரியனை. சூரியனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய 12 நாமங்களில் மித்ரன் ஆரம்பித்து 12 பேர்கள் இருக்குது சூரியனுக்கு, மித்ரன் ரவி சூரியன். அந்த வரிசையில் 12 பேர்கள் வரிசையில் அர்க்கன்னு ஒரு பேரும். அர்க்கங்கிற சொல் சூரியனையும் குறிக்கும், எருக்கம் பூவையும் குறிக்கும். இந்த இடத்துல அப்படியே சூரிய கங்கம்னு எருக்கம் பூ அர்க்கன்னு சொன்னால் அதில் என்ன சிறப்பு இருக்குது? முதல்ல சந்திரனை சொல்லிட்டார், சோமம் சிரோத்ருத்தன்னுட்டார். சந்திரனோட ரொம்ப பாப்புலராக பேர் ஆகிறது சூரியன். சூரியனை சொல்லணும், ஆனால் நேரடியாக சூரியனை தலையில் தாங்கலை, எருக்கம் பூவை தாங்குறார். சூரியன்கிற சொல் எருக்கம் பூவுக்கும் ஆகி வரும், அதை எடுத்து போகணும்னு விளையாடுறேன். இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டுகள் அது ஒரு ஒரு டிசைஃபர் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம பல்லவி அனுபல்லவி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஆமாம், சரணம் எடுத்துட்டோம்னா தீக்ஷிதர் கீர்த்தனை எந்த கீர்த்தனை எடுத்துட்டாலும் சரணம் வந்து ஒரு 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 கிராஃப். அது அது ராகத்தை வந்து கீழேந்து ஆரம்பித்து மேலே போய் திருப்பி கீழே வரும். அது மொத்தமாக பார்த்தோம்னா அந்த ராகத்தோட ஸ்வரூபத்தை தான் நம்ம கற்றுக்கலாம்.
வசவதி தேவ வந்தித சரணம் வைஷஜாதி ஸ்திரீ வந்து அதில் கலந்தது தான், இசையிலையும் கலந்தது தமிழிலையும் கலந்தது தான் இஸ் இயல்ங்கிறது வந்துடுத்து. சுவாமி பேர், அம்பாளோட பேர், ஊரோட பேர், சுவாமியினுடைய அந்த திருமேனி எப்படி இருக்குது, ஐக்கனோகிராஃபி, இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து முக்கியமாக அவர் பண்ணுறது ஸ்தலத்தினுடைய புராணம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கோயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்தலத்துக்கும் ஒரு 8-10 புராணங்களாவது இருக்கும், சின்னதும் பெருசுமா. இதில் எவ்வளவு சேர்க்க முடியும்? ஒரு ஒரு கிருதிக்கு நிறையெல்லாம் சரணம் போட்டுகிட்டே போகமாட்டார் இவர், அதில் எவ்வளவு போட முடியும் பாப்பார். சில இடங்களில் அந்த மொத்த புராணத்தையும் எலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு கீவேர்டு வச்சுடுவார், இல்லை ஒரே ஒரு ஃப்ரேஸ், ஒரு ஒரு சென்டென்ஸ் மட்டும், அதுலேருந்து அதை எலாபரேட் பண்ணால் புராணம் பெருசாக போகும். இந்த கிருதியில் ரெண்டையுமே பண்ணுறார். திருச்சிராப்பள்ளிக்கு 3 புராணங்கள் பிரபலமாக இருக்குது. முதல்ல திருச்சிரகிரிநாதம்னு இடத்துலையே இந்த 3 தலைகளோடு இருக்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணாருங்கிறது ஒரு புராணம். அப்படி தான் சுவாமி வந்து சேர்ந்தார். மாத்ருபூதம்னு பேருக்கு ஒரு காரணம் வரணுமே, தாயுமானவர் அப்படின்னு தந்தையை எதுக்காக சொல்லணும்? அதை தான் இந்த சரணத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். வைஷ்ய ஜாதி ஸ்திரீ வேஷதரணம். வைஷ்ய ஜாதி, அந்த வர்ணத்தில், வைஷ்ய வர்ணத்தில் ஒரு பெண்ணாக, ஸ்திரீயாக சிவபெருமான் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுடுறார்.
இப்போ இது என்னன்னு தெரியணும்னா அந்த ஸ்தலத்தினோட புராணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். தாயுமானவர்னு அவருக்கு பேர் வர்றதுக்கு காரணம், அந்த திருச்சி நகரத்தில் பல யுகங்களுக்கு முன்னாடி ரத்னாவதி அப்படிங்கிற பேரில் வைஷ்ய குலத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தா. அவங்க அம்மா அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கா, ஏன்னா அவள் கர்ப்பவதியாக இருந்தா, அவளுடைய பிரசவம் பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கா. திருச்சியில் இருக்கிற அந்த காலத்தில் அவளுக்கு பிரசவத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, அதனால் அவங்க அம்மா பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. காவேரியை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நல்ல மழை, காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. இரவு வேளை, அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை, தனியாக இவ வீட்டில் இருக்கா. அந்த நேரத்தில் திடீர்னு பிரசவ வலி வர துடித்தாளாம் இந்த பெண். என்ன இருந்தாலும், எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி வருமா? யாரும் இல்லையே இங்கே. இவ அழுத குரல் தாயுமானவ சுவாமிக்கு கேட்டுதான். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர் இருந்ததோ நமக்கு தெரியாது, ஆனால் அவர் பண்ணின அந்த லீலையினால் இதுதான் அவர் பேர்னே ஆயிடுது. என்ன பண்ணினார்? எத்தனை பேர் இருந்தாலும் பயம் தணிக்கணும்னா அம்மாவோட அந்த கை வேணுமே பிரசவ வழியில் அந்த பெண் துடிக்கும் போது. அதனால் சுவாமி நேராக அந்த செட்டி பெண்ணாகவே, ரத்னாவதியினுடைய அம்மாவாகவே வேடமணிந்து வந்தாராம். திருவேடத்தில் வரார். வந்தவர் அன்று இரவு அந்த பெண்ணோடு இருந்து அவளுக்கு பிரசவமும் பார்த்து குழந்தையையும் பெற்றெடுத்து கையில் கொடுக்குறார். மறுநாள் அந்த பெண் அசதியில் தூங்கிடுறா கர்ப்பத்துக்கு அப்புறமா. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சு வெள்ளமெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் அவள் அம்மா புறப்பட்டு வந்து, எப்படி குழந்தை பிறந்ததுன்னு கேட்டால், இவன் நேற்று நீதானமாக இருந்த, ராத்திரி நீதான பிரசவம் பார்த்தே, கொற்ற மழையில் பெண் இந்த பிள்ளையை பெற்றேனே அப்படிங்கிறா. நான் எங்கே வந்தேன், காவேரியில் வெள்ளம் வந்தது, நான் அக்கறையில் மாட்டிக்கிட்டேன், இந்த பக்கம் வரவே முடியலையம்மா அப்படின்ன பொழுது தான் சுவாமி தான் வந்து இந்த திருவிளையாடலை செய்தார்னு தெரிய வர, அம்மாவாகவே வேஷம் போட்டு வந்ததுனால சுவாமியை மாத்ருபூதம், அம்மாவினுடைய வடிவத்தை ஏற்கக்கூடியவர்னு பொருள்பட ஒரு நாமத்தை கொடுக்குறாங்க. இந்த இவ்வளோ பெரிய புராணத்தை பேரதியும் சொல்லாமல் சுருக்கமாக வைஷ்ய ஜாதி ஸ்திரீ வேஷதரணம்னு முடிச்சுடுறார். இது போக அது பெருமாளை பாடுற கிருதிகளாகட்டும், இல்லை சுவாமியை பாடுறதாகட்டும், தேவர்கள் எல்லோருக்கும் தலைவராக இருக்கிற செய்தியை, இந்திராதி தேவர்கள்லாம் எப்போதும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை, இவருடைய பெருமையை மகாவிஷ்ணு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறார், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு வருவார். வாசவாதி தேவ வந்தித்த சரணம், இந்திராதி தேவர்கள் எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய திருவடி, வாசுதேவ மகிதம் பவதரணம், பிறவியை தீர்க்கக்கூடியவர், இந்த செய்திக்காக இந்த விஷயத்திற்காக 10 பிறவி எடுத்த பெருமாள் பூஜை பண்ணி மகிழ்ந்தாராம். வாசுதேவனான மகாவிஷ்ணு 10 அவதாரம் பண்ணுறார் இல்லையா, சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாதே, அதனால் பிறந்து இறந்தவருக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். அதனாலே பிறப்பை தீர்க்கக்கூடியவர், பவதரணம் பண்ணுறவர், அதனாலே அவரை வணங்கினாராம் பெருமாள். தரஹாச திரிபுர திரிபுராதி ஹரணம், திரிபுர அசுரர்களை ஒரு சின்ன சிரிப்பில் சம்ஹாரம் பண்ணார். இது ரொம்ப முக்கியமான புராணம். தரஹாச திரிபுராதி ஹரணம், திரிபுர சம்ஹாரம், திரிபுர சம்ஹாரம்னு அதை பற்றி நிறைய சொல்லுவோம். 3 அசுரர்களை சுவாமி சம்ஹாரம் பண்ணார்னு மகாபாரதத்தில் இந்த புராணம் ரொம்ப விளக்கமாக பேசப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் என்ன செய்தின்னா, பெரிய ரதம் மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு சுவாமி போய் ஒரு யுத்தத்தை பண்ணினார்னு மகாபாரதம் சொல்கிறது. நிறைய ஸ்லோகங்களுக்கு போகும் இந்த திரிபுர சம்ஹார லீலை மகாபாரதத்தில். வேதவியாசர் அந்த இடத்துல அவர் யுத்தமே பண்ணினார், போர் நடந்தது, நிறைய பேர் இந்த 2 பக்கம் இறந்து போனார்கள், சிவபெருமான் ஜெயிச்சாருங்கிறார். அப்பர் தேவாரத்தில் இதுலேருந்து ரொம்ப மாறுபடுறார். என்ன பெரிய 3 அசுரர்கள், அவங்கள சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சிவபெருமான் பெரிய யுத்தமெல்லாம் நடத்தணுமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நான் சொல்கிறேன் கதையேங்கிறார். ஒருவேளை அந்த கதையை அப்பர் சொன்னதை தீட்சிதர் வாசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருமே மகாபாரதத்துலேருந்து அப்படியே மாறுபடுறார். இந்த இடத்துல அப்பருடைய வேர்ஷன் ஆஃப் திரிபுர சம்ஹாரம் என்னென்னா, பெரிய யுத்தம் பண்ணுறதுக்கு தான் சுவாமி ரதத்தில் ஏறி புறப்பட்டு போனார். மலையெல்லாம் வில்லா வளச்சி அக்னி அம்பா எடுத்துக்கிட்டெல்லாம் போய் நின்னார். அந்த எதிர்த்த பக்கத்தில் அத்தனை கோடி அசுரர்கள் சைன்யமாக நிற்கிறாங்களாம். சுவாமி அங்கே போய் இந்த தேரை பார்க் பண்ணி நிறுத்திட்டு ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரித்தார். அந்த சிரிப்பில் 3 அசுரர்களும் எரிந்து விழுந்தார்கள்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். அப்படியே அதை தீட்சிதர் கையாளுறார். மகாபாரத சொன்ன கதையிலேருந்து மாறுபடுறார். தரஹாச திரிபுராதி ஹரணம், அழகான ஒரு சின்ன புன்னகை, ஜென்டில் ஸ்மைல், அவ்வளவுதான். அந்த சோழர் காலத்திய திருமேனிகளில் பார்த்தா தெரியும், இந்த திரிபுர சம்ஹார லீலை பண்ணுற அந்த படங்களில் ஆகட்டும், இல்லை திருமேனியில் இந்த உதடு நுனி இப்படி குவிஞ்சிருக்கும். சின்ன புன்னகை தான், ரொம்ப ஹஹான்னு சிரிக்கலை. அந்த சின்ன புன்னகை ஒன்று பூத்தார், அதற்கே அந்த அசுரர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அப்படியே தீட்சிதர் எடுக்கிறார், தரஹாச திரிபுராதி ஹரணம் அப்படின்னு. வாசுகி பிரமுகாபரணம், பெரிய அந்த பாம்பை தனக்கு ஆபரணமாக வச்சிருக்காராம். இன்றைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த கர்ப்பகிரகம் நிறைய இருப்பார் சுவாமி. பெரிய நாகாபரணம், கம்பீரமாக ஒரு நாகாபரணத்தை சாத்தியிருப்பார். ஒருவேளை அதுவும் 250-300 வருஷம் அப்படியே அந்த அலங்காரமும் மாறாமல் இருக்கு போல இருக்கு, அதையும் கொடுத்துடுறார். தாசஜன சந்தோஷகரணம், இவருடைய அடியார்கள்னு யாராவது வந்துட்டா அவங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக சுவாமி இருப்பார்னு மாத்ருபூத சுவாமியை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் மத்தியமகால சாத்தியத்துக்கு வர்றார்.
இவ்வளவு தூரத்துக்கும் சுவாமியை யார் யாரெல்லாம் பூஜை பண்ணாங்க, அவருடைய எளிமை எப்படிப்பட்டது, எப்படி ஒரு பெண்ணுக்கு உபகாரம் பண்ணினார், புராணத்தெல்லாம் சொல்லி மூன்றாவது புராணம் அதையும் சொல்லிடுறார். சுவாசித நவஜவந்தி புஷ்ப. தாய்மானவ சுவாமிக்கு இன்னொரு பேர் உண்டு, செவ்வந்தி நாதர்னு பேர். செவ்வந்தின்னா சாமந்தி பூ. அந்த பகுதிகளில் பெரிய சாமந்தி வனம் இருந்துதான், அதிலேருந்து தினமும் ஒரு ரிஷி பறித்து இந்த சாமந்தி பூவால் சுவாமியை பூஜை பண்ணாராம், அதனாலே செவ்வந்தி நாதர்னு அவருக்கு ஒரு பேர். அதையும் இந்த இடத்துல சேர்த்துடுறார். அதாவது இந்த கீர்த்தனில் நீங்கள் சொல்கிற தோணித்தது, அதாவது பல்லவி அனுபல்வி சரணம், இந்த மூணு செக்ஷன்லேயும் இந்த பூ அனலஜி நிறைய வருது. பல்லவியில வந்து சுகந்த குந்தளாம்பான்னு ஆரம்பிக்கிறார். அனுபல்லவியில வந்து சிரோதத சூரிய கங்கம் அர்க்க புஷ்பத்தை சொன்னேன். சரணத்துல சுவாசித நவ ஜவந்தி புஷ்பம் செவந்தி பூவை சொல்றார். இது மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்க பார்க்கலாம். விகாச பிரிய ஹிருதயம் சதயம் மாச வருஷ பக்ஷோத்சவ விபவம். ஆகமங்கள் ஒரு ஒரு நாள்படி நடக்கக்கூடிய தினசரி உற்சவங்கள். பக்ஷ உற்சவம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடியது, பிரதோஷம் சிவராத்திரி இது மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய உற்சவங்கள். மாசத்தில் பௌர்ணமி அமாவாசை நட்சத்திரம் மாதிரி நடக்கக்கூடிய பஞ்சபருவ உற்சவங்கள். ருத்து சார்ந்து வசந்த காலத்தில் கிரீஷ்ம காலத்திலலாம் அந்த ருத்துக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடியது. அயன உற்சவங்கள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. வருஷோத்சவம்னு நடக்கக்கூடிய இந்த ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ், இப்படி இதெல்லாத்தையும் பண்ணணும்னு ஆகமங்கள் சொல்கிறது. திருச்சிராப்பள்ளியில் அவ்வளவு இன்றைக்கும் கோலாகலமாக நடக்குது. அவர் அதையும் சொல்லிட்டார், மாச வருஷ பக்ஷோத்சவ விபவம். விடாமல் மாதாந்திரம் நடக்க வேண்டிய திருவிழாக்கள், பக்ஷத்துக்கு நடக்க வேண்டியது, வருஷ உற்சவம்னு எல்லாம் கோலாகலமாக நடக்குது. சதாசிவம் பரமசிவம். அந்த லாஸ்ட் வேர்ட் எப்போதுமே தீக்ஷிதர் கீர்த்தனில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த அந்த இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ சொல்லிட்டு கடைசியில் ஒரு ப்ரொஃபவுண்ட் பட் ஒரு சிம்பிள் வேர்டு இருக்கும், அழகாக முடிப்பார். சதாசிவம் பரமசிவம் கடைசி வார்த்தை. அதில் வந்து எந்த தெய்வத்தை அப்படியே இது உபாசனை பண்ணி அந்த பாட்டை பாடிட்டு வந்தாரோ அதனுடைய அல்டிமேட் ஃபார்ம் என்னவோ, அதோட அல்டிமேட் அப்பியரன்ஸ் என்னவோ அதை கொண்டாந்து முடிச்சுடுவார். சதாசிவம் பரமசிவம் நமக்கு எல்லாம் ஒன்று தானே. என்ன சதாசிவம்னா என்ன பரமசிவம்னா என்னன்னு கேட்டால், சதாசிவமானது இங்கே இருக்கிற காலத்தில் ஹிருதயத்தில் வச்சு நாம் பூஜிக்க தகுந்தது. பரமசிவம்ங்கிறது இந்த ஆகாச வெளியில் நடனமாடக்கூடிய ஸ்வரூபம். இந்த மாத்ருபூதர் எனக்கு எதிர நிற்கிறாரே அவர் தானே பாடிட்டு இருக்கேன், அவர் யாருன்னா ஹிருதி சிந்தையேன்னு விட்டார், என் ஹிருதயத்துக்குள்ளே சதாசிவ வடிவமாக அவரை வச்சு பூஜை பண்ணுறேன், இவரே தான் அங்கே போய் நான் அவருடைய திருவடியில் ஐக்கியமாகிற காலத்தில் இங்கே இருக்கும்போது என்னன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்கோமே அந்த ஸ்வரூபத்தோட பரமசிவனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறவர். எதிர இருக்கார் உள்ள இருக்கார், அவரே தான் அங்கே பராகாசத்தில் ஞானதாண்டவும் ஆடுறார். அந்த சிவபெருமானை திருச்சிராப்பள்ளியில் இந்த பேரோட இந்த வைபவத்தோட இந்த நிலையிலே நான் பூஜிக்கிறேன்னு சொல்லி அந்த தியாகர அந்த சதாசிவம் சொன்ன சதாசிவம்ல ஸ்வராட்சரம் வருது, சதாசிவம் அந்த சாதா வந்து சாதா ஸ்வரம் தான். ஸோ இது இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்வராட்சரம். அந்த கன்னட ராகத்தில் இந்த அமைப்பு அந்த மிஷ்ர சாப்போட போக்கல, மிஷ்ர சாப்பில் அவர் போடல பட் இருந்தாலும் மிஷ்ர சாப்பில் நம்ம பாடுறோம், மிஷ்ர சாப்போட போக்கல அந்த அந்த இது கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இது. முத்துசுவாமி தீக்ஷிதர் இந்த இந்த மிஷ்ர சாப்பு ஒரு அமைப்பில் ஒரு கீர்த்தனை போட்டிருக்கார். அதே மாதிரி தியாகராஜ சுவாமியும் வந்து கன்னட ராகத்தில் மிஷ்ர சாப்பு அமைப்பில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கீர்த்தனை. பஜ ரே பஜ மனசரமம் பஜ இதில் நம்ம வந்து ராகத்தை பார்க்குறதா மகிமையை பார்க்குறதா அந்த புராண அந்த புராணங்களை பற்றி சொல்கிற அந்த விஷயங்களை பார்க்குறதா வார்த்தைகள் வார்த்தை வேர்ட் பிளே எவ்வளோ இருக்குது பாஷையை வச்சுக்கிட்டு விளையாடுறதுன்னு. தசக்ருதிம் கிருஷ்ண மங்கள க்ஷேத்ரபதிம் தசக்ருதிம் கிருஷ்ண மங்கள க்ஷேத்ரபதிம் லக்ஷ்மி விவாஹோத்சவம் தசக்ருதிம் கிருஷ்ண மங்கள க்ஷேத்ரபதிம் லக்ஷ்மி விவாஹோத்சவம் விஷால வேத சாகர மண்டபம் விராஜஸ்ய மகாவிபவ பிரதம் விஷால வேத சாகர மண்டபம்
விராஜஸ்ய மகாவிபவ பிரதம் தசாக்ருதிம் கிருஷ்ணமங்கள க்ஷேத்ரபதிம். பத்து அவதாரங்களாம் தச ஆக்ருதி, பத்து அவதாரங்கள் இருக்காம். அந்த பத்து அவதாரங்களோட கூட கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரத்தில் வசிக்கிறாராம். அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம். விஷால வேத சாகர மண்டபம் விராஜஸ்ய மகாவிபவ பிரதம் விஷால வேத. அந்த கோயிலினுடைய ஒரு தனி அழகு, ரொம்ப விசாலமான ஒரு பெரிய மண்டபம் இருக்கான். அந்த மண்டபத்துக்கு பேரையும் சொல்றார் வேத சாகர மண்டபமா. வேதங்கள் எல்லாம் அங்கே வந்து தூண்களாகவும், தூணுக்கு மேலே அமைப்பாக விதானமாகவும் வேதங்களே மண்டபமா நிறைந்திருக்கான் அந்த க்ஷேத்திரத்துல. அந்த அழகான மண்டபத்துல மகாலட்சுமிய விவாகம் பண்ணிக்கிட்டு காட்சி கொடுத்தாராம். லக்ஷ்மி கல்யாணம் அந்த ஊர்ல அந்த மண்டபத்துல தான் நடந்துதான். பத்து அவதாரங்களோடு இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் விசிஷ்டாத்வைத பிரதிபாத்யம் விரூபாக்ஷ குரு குஹ சம்வேத்யம் விசிஷ்டாத்வைத பிரதிபாத்யம் விரூபாக்ஷ குரு குஹ சம்வேத்யம். இவருடைய தத்துவங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அந்த ஸ்வரூபம், விசிஷ்டாத்வைத்தமாகற அந்த ஃபிலாசபிய அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டு எழுந்தருளி இருப்பாராம். குருகுகனான சுப்பிரமணியனுக்கு நல்ல விளக்கமாக புரிந்த திருமேனியாம் இந்த பெருமான். விசேஷ பல பிரதம் விசேஷ பல பிரதம் விதி பிரியகரம் விசேஷ பல பிரதம். இவர் வெறும் பலன்களை கொடுக்க மாட்டார், விசேஷ பலன்களை கொடுப்பார். நீங்க கேட்கறத விட ஒருபடி அதிகமாக்கித்தான் கொடுப்பார். அது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. விதின்னு சொல்லப்படுற பிரம்மாவுக்கே வந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்தாராம். விதி துரித நிவிருத்திகரம் முனிஜன பிரியகரம், மகர்ஷிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு வடிவமாம் இந்த கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வடிவம். விசேஷ பல பிரதம் விதி துரித நிவிருத்திகரம் முனிஜன பிரியகரம் சசாங்க குரு தல்பதோஷ ஹரதர்ஷ புஷ்கரணி தட் பஷ்சிம பாக சுஷோபிதோத்பல அவதகஸ்திதம் சுரமய மதுமக்ஷிகராதிதம் சசாங்க குரு தல்பதோஷ ஹரதர்ஷ புஷ்கரணி தட் பஷ்சிம சசாங்கன் அப்படின்னா சந்திரன். சந்திரனுடைய குரு யாரு? பிருஹஸ்பதி, தேவகுரு இல்லையா? அவருக்கு ஒரு பாவம் ஏற்பட்ட போது, ஒரு தோஷம் சம்பவிச்ச போது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். வந்தவர் இங்க இருக்கக்கூடிய தர்ஷ புஷ்கரணிங்கிற தீர்த்தத்துல குளித்தெழுந்தாராம். அந்த தீர்த்தத்திற்கு பசிமத்துல மேற்கு திசையில இவ்வளவு நேரமும் வர்ணிச்ச அந்த பெருமான் கோயில் கொண்டு இருக்காராம். கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவம் உத்பலாபதகம்னு சொல்லப்படுற விமானத்தின் கீழே எழுந்தருளி இருக்காம். தேனீக்களாக ஹனிபி, அந்த வடிவத்தில் தேவர்கள் வந்து இன்னிக்கும் அந்த பெருமானை தினமும் வழிபட்டு ஆராதிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்களாம். சசாங்க குரு தல்பதோஷ ஹரதர்ஷ புஷ்கரணி தட் பஷ்சிம பாக சுஷோபிதோத்பல அவதகஸ்திதம் சுரமய மதுமக்ஷிகராதிதம் சசாங்க குரு தல்பதோஷ ஹரதர்ஷ புஷ்கரணி தட் பஷ்சிம பாக சுஷோபிதோத்பல அவதகஸ்திதம். இவ்வளவு வர்ணனையும் கொடுத்துட்டார். பெருமாள் பேர் இன்னும் சொல்லல, அவர் சொல்லிட்டார், நாங்க சொல்லல. சரணத்துல இருந்தா ஆரம்பிச்சது. சரணம் கண்டென்ட் பேக்டா இருக்கு. தீர்த்தத்தோட பேர் வந்தாச்சு, க்ஷேத்திரத்தோட பேரை ஒரு மாதிரி மறைச்சு சொல்லிட்டார்.
அங்க இருக்கிற மண்டபத்தோட பேர் தெரியும், லக்ஷ்மி விவாகம் நடந்தது தெரியும், தசாவதாரத்தோட பெருமாள் அங்க எழுந்தருளியிருக்கார் அதுவும் தெரியும், லக்ஷ்மி விவாகம் நடந்ததுன்னா அது மகாவிஷ்ணு அதுவும் தெரியும், தலபுராணமும் தெரிஞ்சிடுச்சு. பிரகஸ்பதிக்கு தோஷத்தை தீர்த்தவர், தீர்த்தத்துடைய பேரு, தேவர்கள் எல்லாம் தேனீக்களா வந்து பூஜை பண்றாங்களா? பேரு வம்சவதி. ஆனா அந்த பேரை வேற மாதிரி மாத்தி கீர்த்தனையில பழிச்சுன்னு வச்சிருக்க. வம்ச அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது பிராஜினி, ஜெனரேஷன்ஸ், இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். மூங்கிலுக்கு வம்சம்னு ஒரு பேருண்டு. ஏன்னா அதிலிருந்தே தான் அந்த புல் வளர்ந்து 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 ஒண்ணுலேருந்து ஒண்ணு வெட்ட வெட்ட வருது இல்லையா, அதனால மூங்கிலுக்கு வம்சம்னு ஒரு பேருண்டு. அந்த மூங்கிலால் ஆன புல்லாங்குழலை ஏந்தி இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு வம்சின்னு ஒரு பேருண்டு. பெண்ணுடைய பால, ஃபெமினைன் ஜெண்டரில் சொல்லணும்னா அந்த வதிங்கிற சப்தத்தை சேர்த்துக்கலாம். அப்போ கிருஷ்ண மங்கை, கண்ண மங்கை அப்படிங்கிறது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினா வம்சவதின்னு ராகப்பேராகுது. கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம்ங்கிறது அப்படியே ராகமுத்ரையாகவே எடுத்துக்கலாம். வம்சவதிங்கிற ராகத்தை தீட்சிதர் இவ்வளவு அழகாக மாற்றி, அந்த ஊர் பேரில் ஒரு ராகம் இருந்தது இதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியுமோ தெரியாது, அவர் தான் முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த இந்த ராகத்தில் ரொம்ப அபூர்வமான ராகம் அது, 54வது ராகாங்க ராகம். அதாவது அவ சம்பிரதாயத்தில் இதே ஒரு மேளா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே ஒரு மெயின் ராகம், நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ் வேண்டாம், இதே ஒரு மெயின் ராகம் அப்படின் வச்சுக்கோங்களேன், 54வது மேளா. அந்த ராகத்தில் ஒன்றில் ரெண்டு கீர்த்தனை போட்டிருக்காரு, ஒன்று இது, இன்னொன்று வம்சவதி சிவயுவதி, இன்னொரு கீர்த்தனை. இந்த ராகம் வந்து 54th ராகங்க ராகம். இது வந்து விவாதி ராகம். நம்ம வந்து இப்போ கான்வர்சேஷனில் சொல்லும்போது, நம்ம சும்மா பேசும்போது விவாதி ராகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது அந்த மாதிரி ஒரு விவாதி ராகம். ஏன்னா அந்த தெய்வத்தை வருது, சசாங்க குரு தல்பதோஷரதர்ஷ புஷ்கரணி தட பஷிம பாக சுஷோபிதோத்பலாவதகஸ்திதம். அந்த இடத்துல நீதானீச அந்த விவாதி ஸ்வரம் வந்துடுது. ஸோ இது ஒரு விவாதி, விவாதி ராகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அபூர்வ ராகத்தில் இந்த ஒரு அபூர்வமான ஒரு கீர்த்தனை, அந்த உத்பலாவ சுஷோபிதோத்பலாவக அப்படின்னு வருது. அந்த உத்பலம், அதாவது கோவிலில் பார்த்தோம்னா சுவாமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு விமானம்னு பேர். அது அப்படியே மேலேருந்தே இறங்கி வந்ததுனால பறந்து வந்த ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் மாதிரி அதை விமானம் அப்படிங்கிற சொல்லாலே குறிக்கிறோம். ஒரு ஒரு விமானத்தினுடைய வடிவத்திற்கேற்றார் போலே வைஷ்ணவ ஆகமங்களில் புராணங்களில் குறிப்பாக நிறைய பேர் வருது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விமானத்தை பார்த்தோம்னா அது ஒரு ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அது மேலேருந்து பார்த்தோம்னா பிரணவம், கிரந்தத்தில் பிரணவ அக்ஷரம் மாதிரி இருக்கும், அதனாலே அதுக்கு பிரணவாக்கிருதி விமானம்னு பேர். அதையுமே பாடுறார். ஆமாம், அது பிரணவாக்கார விமானம் வந்து இதில் வருது, ரங்கநாயகம். இப்போ பிரணவ ஆகாரம் ஆக்கிருதி அப்படின்லாம் சொன்னால் அந்த ஷேப், அந்த வடிவத்துக்கு. இப்போ பிரணவம் மாதிரி இருக்கிறனால அது பிரணவாக்கிருதி. இங்கே இந்த கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம், திருக்கண்ணமங்கை பெருமாள் இருக்கிற திவ்ய தேசங்கள்லேயே நிற்கிற கோலத்தில் ரொம்ப உயரமான பெருமாள் அந்த கோயிலில் தான் இருக்க. இந்த அர்ச்சகர் எவ்வளோ முயன்றாலும் பெருமாளுடைய இடுப்பு வரைக்கும் தான் அவரால் போக முடியும், அதுக்கு மேலே ரெண்டு பங்கு இருப்பார். அந்த திருமேனியே மேலே, அதற்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்திற்கு உத்பலா பதகம் அப்படின்னு பேர். உத்பலம் அப்படின்னா லில்லி ஃப்ளவர், அல்லிப்பூ. அந்த அல்லிப்பூவை இப்படி கவுத்து வச்சா, இப்படி கவுத்தோம்னா அது என்ன வடிவத்தில் இப்படி ஒரு ஒரு ஃபனல் மாதிரி வரும், அது உத்பலம்னு சொல்லப்படுது. இப்போ அந்த விமானத்தினுடைய ஆக்கிருதி, அதனுடைய வடிவத்தை வச்சு உத்பலாபதக விமானம்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்படி விமானத்தோட பேர், தீர்த்தத்தோட பேர், எனக்கு தெரிஞ்சு எல்லா கண்டென்ட்டும் வர்றது இதில் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு கிருதி அந்த விதத்தில் ஒரு 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 பர்ஃபெக்ட். நம்ம இன்னைக்கு விக்கிபீடியா போகிறோம், அவர் அந்த காலத்து விக்கிபீடியா. அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கோவில் பேர் சொன்னோடனே அதில் அதில் உள்ளே இருக்கிற அத்தனை சமாச்சாரத்தை வந்து சுருக்கமாக சொல்லிடுறார். அதுவும் ஒரு ராகத்தில், ஒரு ஒரு அந்த சங்கீதத்தில், ஒரு அந்த அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்குள்ள. ஸோ அது, தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர். ஏதாவது ஒரு ரொம்ப காமன் பாப்புலர் ராகத்தில் ஒரு பாட்டு. தத
ஹரிஹர ப்ரஹ்மேந்திராதி பூஜித சரி ஹர சோழசிம்மபுரம்னு சொல்லப்படுற சோழிங்கர் திருத்தலத்திலிருந்து தீட்சிதர் பாடின கிருதி. திருமலை யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வர வழியில் அவர் சோழசிம்மபுரம் போனார், சோழிங்கருக்கு போனார்னு சொல்லப்படுது. வேலூர் பக்கம் இல்லையா? வேலூருக்கு பக்கம். அங்கே விசேஷம் என்னென்னா, ரெண்டு மலை, ஒரு மலையில் மேலே நரசிம்மர் யோகத்தில் உட்கார்ந்திருப்பார், இன்னொரு மலையில் ஹனுமார் அவரும் யோகத்தில் உட்கார்ந்திருப்பார். எதிரெதிர தரிசனம் கொடுத்துக்கிட்டே நரசிம்மர் உட்கார்ந்திருப்பார். 10 அவதாரங்கள்லையும் 4 அவதாரத்திற்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க. 2 ஆவேச அவதாரங்கள், 2 பூர்ணாவதாரங்கள்னு. இந்த வராக நரசிம்ம அவதாரங்கள் ஆவேச அவதாரங்கள். நினைச்சபடிக்கு உடனடியாக அப்படியே அந்த இடத்துல வந்து தோன்றி காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். ஆனால் மீதி 2 பூர்ணாவதாரங்கள் ராமனும் கிருஷ்ணனும். நரசிம்ம அவதாரம் இந்த ஆவேசத்துலேயும் ரொம்ப விசேஷமா. ஏன்னா இன்னொன்று வராகவதாரம், அந்த வராகம் பூமாதேவியை தான் காப்பாற்ற வந்தது, அவளுக்கு எப்படியும் தெரியும் சுவாமி வந்துடுவார்னு. அவள் அளவுக்கே இங்கே ஒரு குழந்தை நம்பி பிரகலாதன் நம்பினான். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆபத்தில் பெருமாள் காப்பாத்தினதுல 3 ஆபத்துகளை சிறப்பாக சொல்லுவாங்க. 1 கஜேந்திரனான யானைக்கு அனுகிரகம் பண்ணது, 2 அபலையாக நின்ற திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணது. ஆனால் இது 2 விட சிறப்பு, ஒரு சின்ன குழந்தையினுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக பிரகலாதனுக்காக நரசிம்மமா வந்தது. அந்த நரசிம்மன் ஆகஷ அப்படிங்கிறார், வந்த அனுகிரகம் பண்ணட்டும், உடனடியாக அவர் வரட்டும்ங்கிறார். இந்த பல்லவி அனுபல்லவி ரெண்டுத்துலேயும் அந்த இச்சைங்கிற சப்தத்தை நிறைய எடுத்துக்கிட்டு போவார்.
ஆசையின் அர்த்தம் உடனடியாக நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய சிறப்பு நரசிம்மனுக்கு உண்டு, அதனாலே அந்த சிறப்புன்னு அதை கொண்டு வரார். சோழசிம்மபுரத்திற்கு என்ன ஒரு விசேஷம்னா அந்த ஸ்தலத்தோட பேர்லயே இருக்கு கடிகாச்சலம், அதை தான் கொண்டு வரார். தீரதர கடிகாச்சலம் ரொம்ப பெருசா, ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா, பெரிய பாறைகளால் ஆனதாம். ஆனா அந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு கடிகை காலம், ஒரு நாழிகை காலம் அந்த மலையில தங்கி இருந்தா உடனடியாக வேண்டின பலன் கிடைக்குமா, அதனால கடிகை அப்படின்னு பேர். ஆழ்வார்கள் இந்த பெருமாளை கடிகை தடங்குன்றின் மீது இருந்த அக்காரக்கணி அப்படிம்பாங்க. கேட்ட உடனே கேட்டதெல்லாம் தரக்கூடிய வடிவமாம் சோழசிம்மபுரத்துல இருக்கிற நரசிம்மர். அங்கே அகோபிலத்துல பண்ண அந்த நரசிம்ம அவதாரத்தை இந்த மலையில வந்து சப்த ரிஷிகளுக்காக அவங்க தபஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். எத்தனையோ தபஸ் பல யுகங்களுக்கு வருஷங்களுக்கெல்லாம் போகும், ஆனா சோளிங்கர்ல இவங்க செய்த தபஸ் ஒரே ஒரு கடிகை காலத்துல உடனடியாக பலிச்சுதான் கடிகாச்சலேஸ்வரர். எப்படி பிரகலாதனுக்கு உடனடியாக காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணி அவனை காத்து கொடுத்தாரோ அது போலே அந்த வடிவத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சௌரதர ஹேம கோட்டீஸ்வர, சூரியன் மாதிரி அப்படியே தங்கம் மாதிரி பிரகாசிக்குமா முகம். சூரியன்னா கிரணங்கள் வேணுமே, நரசிம்மத்திற்கும் கிரணங்கள் உண்டு, சிங்கம் தானே. முகத்தை சுத்தி இருந்த அந்த பிடரி மயிர் நீள நீளமா வளர்ந்து எல்லா திசையிலையும் அப்படி படர்ந்து இருந்ததாம். நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அந்த அவருடைய பிடரி மயிர் கற்ற மார்பெல்லாம் மறைச்சு வயிறு முட்டை இருந்ததான். காரணம் என்னன்னு கேட்டாங்க. மார்பில் மகாலட்சுமி இருக்கா, வந்திருக்கிறது பெரிய சம்ஹாரத்திற்கு. ஹிரண்யனை எடுத்து போட்டு மடியில வச்சு சம்ஹாரம் பண்ண போறார். கீழே குனியும் போது இவ ஒருவேளை பார்த்துட்டான்னா ஐயோ பாவம், அவனும் நம்ம பையன் தானே, விட்டுடுங்கோன்னு வாழாம். இவளுக்கு எப்பயுமே மற்றவங்களை காப்பாத்தி கொடுத்தே பழக்கம், அதனால மறந்து இவளை பார்த்துட கூடாதுன்னு பிடரி மயிரை நீளமா வளர்த்துக்கிட்டாராம். சௌரதர ஹேம கோட்டீஸ்வர கருணை அந்த இடத்துல வந்துடுச்சுன்னா உடனே நிப்பாட்டிடுவார். பிராட்டி சொன்னா உடனே கேட்பார் பெருமாள், அதனால அது மறந்துடக்கூடாதுன்னு வளர்த்து இப்படி பெருசா வச்சிருக்கார். வீர வர எவ்வளவு பெரிய அந்த வடிவம், எத்தனை ஆக்ரோஷம் அதுல இருந்தது. ஆனா அதுதான் மோகனமா, அவ்வளவு அழகா இருந்ததான். கோபத்துல அழகு இருக்குமா? நரசிம்ம அவதாரத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பயங்கர கோபக்காரர் அப்பையும் அழகா இருப்பார். மாறவர மாணவ ஹரீஸ்வர, மாறவர மாணவ ஹரி, மிருகமும் மனிதனுமாக சேர்ந்த வடிவமாம். அந்த வடிவத்தோட இப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு கடிகை காலம் தபஸ் பண்ணினாலும் உடனடியாக பலன் தரக்கூடிய வடிவம்னு பாடி சரணத்துல கொண்டாடி இருக்கார் தீட்சிதன். முரகர நகதர சரசி ஜகர பரம புருஷ பவனஜ சுபகர சுருச்சிர கரி கிரி வரத விச சரச குரு குக ஹிருதய ஜஹ ஜ சரி க ப க த ப த ச ப த ப க ப த ரி ச க ரி ச த ப க ப ப த ப ச ச ப த ப ப க ப த ச ரி க ச ரி த ப க ப த ப ச த ப த க ப க ரி ச ந ர ச முரகர நகதர சரசி ஜகர பரம புருஷ பவனஜ சுபகர் சுருச்சிர கரி கிரி வரத விஜர சரச குரு குக ஹிருதய சகஜ சரி க ப க த ப த ச ப த ப க ப த ரி ச க ரி ச த ப க ப ப த ப ச த ப த ப ப க ப த ச ரி க ச ரி த ப க ப த ப ச த ப த க ப க ரி ச ந ர சிம்ம க ச ப ர ப்ரம்ம பொறுப்பு. அவங்களுக்கு இந்த இசையுடைய ஒரு அருமையும் பெருமையும் எடுத்து சொல்லி அவங்கள நல்ல இசை கலைஞர்களாக வெளியில கொண்டு வர வேணும். கலிதம் பகை துன்பம் நோய்கள் கலறி வேண்டு ஓட
கஷேத்திரத்தை பாடினா ரெண்டு மலையை பாடணும், ஆனால் இதில் கடிகாச்சலம்னு ஒரு வாட்டி தான் ஒரு மலையை தான் சொல்லியிருக்கார். நான் சரணத்தில் ரெண்டாவதாக ஒரு மலை வரணுமேனு பார்த்தார், கரிகிரி வரத விசரன்னு ஒரு மலையை கொண்டு வரார். கரிகிரிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ சுவாமியினுடைய கோவில், அதுவும் ஒரு சின்ன மலை தான், 26 படி ஏறி மேலே போய் மலையாக தான் பார்க்கணும். அந்த மலையை இங்கே பாடுறார். சோழசிம்மபுரத்தை சொல்லும்போது எதுக்காக காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி சன்னதியை சொல்லணும், சோழிங்கருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் அவ்வளவு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கான். தொட்டையாச்சாரியார் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆச்சாரியர், பரம வைஷ்ணவர், சோழசிம்மபுரத்திலே அந்த நரசிம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவர். ஆனால் அவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் அங்கேருந்து லீவ் எடுத்துக்கிட்டு நேராக காஞ்சிபுரம் போவாராம் வரதராஜ பெருமாளுடைய கருட சேவையை தரிசனம் பண்ணுறதுக்கு. வையம் போற்றும் வைகாசி திருநாள், இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு விடியற் காலையில் வேளையில் வரதர் கருட வாகனத்தில் ஏறி வருவார். 1000 கண் 1 கோடி கண் பத்தாது. அந்த அழகை பார்க்கறதுக்கு சோழிங்கர்லேருந்து நடந்து போய் காஞ்சிபுரத்தில் தங்கி அந்த தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். இதை வருஷமெல்லாம் தவறாமல் பண்ணிட்டு வந்தவருக்கு ஒரு வருஷ காலம் ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியல, மனசெல்லாம் ரொம்ப தளர்ந்து போச்சான். விடியற் காலையில் ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல, விடிஞ்சா கருட சேவை, நாம சோழிங்கரில் இருக்கோம், காஞ்சிபுரத்தில் பெரிய வைபவம் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த மனசு வருத்தத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்தாராம். ஊர் எல்லையில் ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து காஞ்சிபுரத்தில் இந்த நேரம் பெருமாள் கருடனில் ஆரோகணம் பண்ணியிருப்பார், இந்நேரம் திருப்பல்லாண்டு தொடங்கியிருப்பாங்க, அப்படியே வேக வேகமாக அவ்வளோ பெரிய கொடையை போட்டுக்கிட்டு வரதர் வர அந்த அழகை பார்த்த அத்தனை கோடி பேர் இருப்பாங்க, கோபுர வாசப்படிக்கு வந்துடுவார், கோபுர வாசலில் அவருக்கு தனியாக விசேஷமாக ஒரு கற்பூர ஆரத்தி ஆகும், இதையெல்லாம் பார்க்கலையேன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாராம். 1000 பேர் காஞ்சிபுரத்தில் இருந்தவங்க கண்ணு முன்னாடி வரதர் அந்த ஒரு கணப்பொழுது தெரியல, மறைஞ்சுட்டார். சோழசிம்மபுரத்தில் தொட்டையாச்சாரியருக்கு அத்தனை வைபோகத்தோடு இங்கே காட்சி கொடுத்தார். இன்னிக்கும் இந்த வைபவத்தை விடாமல் காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய கருட சேவையில் அவர் அங்கேருந்து புறப்பட்டு ராஜகம்பீரமாக ஜம் ஜம் ஜம்னு நடந்து வருவார். கோபுரவாசப்படிக்கு வந்த உடனே ஒத்த கொடை போட்டுக்கிட்டு வருவாங்க, ஒரு பெரிய கொடை, இந்த 20-22 ஜான் கொடை, அதை கோபுரவாசப்படிக்கு வந்த உடனே பெருமாள் முன்னாடி காட்டி பெருமாளை அத்தனை பேருக்கும் தெரியாதபடிக்கு மறைப்பாங்க. மறைச்சி அவருக்குன்னு உள்ளுக்குள்ளே ஒரு கற்பூர ஆரத்தி ஆகும், இது தொட்டையாச்சார படி சேவைன்னு இதை தனியாக இன்னி வரைக்கும் அதை கொண்டு அங்கே அனுகிரகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தீட்சிதர் பாடிடுறார். சுருச்சிர கரிகிரி வரத விசர, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தாருங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து தொகுத்து பாடுறார். இந்த இந்த டாக்குமெண்டேஷனை வேற எந்த வாகியக்காரர்கள்ட்டில் வைதிகத்தில் கூட வேற எத்தனை பேர் இதை பாடியிருப்பாங்கன்னு தெரியல. இதோட சேர்ந்து ஒரு ஸ்வரம் இப்போ பாடினேன் இல்லையா, அதில் ஏதோ ஒன்று ஒரு ஆக்சுவலி ஒரு விசேஷம் இருக்கு, என்ன கெஸ் பண்ண முடியுமா? சரி க ப க த ப த ச ப த ப க ப த ரி ச க ரி ச த ப க ப ப த ப ச ச ப த ப ப க ப த ச ரி க ச ரி ப க ப த ப ச த ப த க ப க ரி ச. இதுதான் ஸ்வரம். இந்த ஸ்வரத்தோட விசேஷம் என்னன்னாக்கா, இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் படித்தாலும் ரைட்லேருந்து லெஃப்ட் படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரக்சரில் ஒரு சிட்டாஸ்வரம் அப்படி நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சிட்டாஸ்வரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அவரை இன்னைக்கு நம்ம வெறும் ஸ்வரம்னு சொல்லுவோம். அந்த ஸ்வரத்தில் இந்த மாதிரி பாலிண்ட்ரோம் லெஃப்ட் ரைட் ரைட் டு லெஃப்ட் ஒரே மாதிரி இருக்கும். சரி க ப க த ப த, இந்த சைடுலேருந்து படித்தோம் இதே சரி க ப க த ப த வரும். ஸோ இந்த இந்த மாதிரி சிட்டாஸ்வரம் தீட்சித்தன் நிறைய கீர்த்தனை போட்டிருக்காரு, ரெண்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கீர்த்தனை போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஒன்று இது, இன்னொன்று ஆவரண கீர்த்தனை கமலாம்பன ஆவரணம், அந்த கமலாம்பா பஜ்ஜரை, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சிட்டாஸ்வரம் இருக்குது. ஸோ இந்த வைபவத்தினுடைய மோகனத்தை வைபவம் கூட கொஞ்சம் சேர்ந்துருக்கு இல்லையா. நிச்சயமா தீட்சிதர்னு சொன்னால் குரூப் கிருத்திஸ், அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அதில் ரொம்ப அப்படி அவர் கிராஃப்ட் பண்ணி பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி உருவாக்கின குரூப் காம்போசிஷன்ஸ்னு சொன்னால் அதுவே ஒரு 3-4 குரூப் காம்போசிஷன்ஸை சொல்லலாம். தீட்சிதரை பற்றி இவ்வளவும் பேசிட்டு ஒரு குரூப் காம்போசிஷனில் ஏதாவது ஒன்று எடுத்து பேசணும்னு பார்க்குறோம். பஞ்சபூத லிங்க கிருதி, பைரவியிலேருந்து ஆரம்பித்து என்ன அழகு, ராகத்தோட அழகு, அந்த காம்போசிஷனுக்குள்ளே எவ்வளவு கண்டென்ட்டை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து இன் ஹிஸ் ஓன் வே அது அவருடைய யூஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ எல்லாத்தையும் அமைச்சு பாடியிருப்பார். ஸ்ரீ கலஹஸ்தீஷ ஷ்ருதஜனாவன சமீரஷி, கலஹஸ்தீஷ ஷ்ருதஜனாவன சமீரஷி, கலஹஸ்தீஷ ஷ்ருதஜன சமீ
எலிமெண்ட் அப்படின்னு பாகாதி விதிஹரி பிராணமய கோஷ இந்த பஞ்ச பூத கிருதியிலையும் தீட்சிதர்
அந்தந்த பூதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை தான் பாடுவார். அந்த எலிமெண்ட் எதுவோ அதை விசேஷித்து சொல்லுவார். நான் இந்த ஒரு கிருதியில் ஒரு பெரிய விசேஷம், அஞ்சையும் சொல்லி இந்த அஞ்சிலையும் ரொம்ப முக்கியமானது வாயு தத்துவம்னு சொல்லி கொண்டு போகிறார். அநீல ஆகாஷ பூமி சலீல அக்னி பிரகாஷ, நீயே தான் ஆகாசமாக இருக்க, காற்றாகவும் இருக்கிறாய், பூமியாக இருக்க, அக்னியாக இருந்து பிரகாசிக்கிற, இப்படி எல்லா பஞ்சபூதத்தில் அத்தனை வடிவமும் நீயாத்தான் இருக்க, ஆனால் அதற்குள்ளேயும் பாகாதி விதிஹரி பிராணம், இந்த பூமியில் பிறந்தவர்களாலே ஒரு கணப்பொழுது இந்த ஒரு வஸ்து இல்லாமல் இருந்துட்டா இருக்கவே முடியாது. தண்ணி இல்லாமல் எத்தனையோ நேரம் இருக்கும், ஒரு நாளெல்லாம் நிர்ஜலமாக உபவாசம் எல்லாம் இருக்கலாம், நான் ஒரு நாளெல்லாம் சுவாசம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆகாச தத்துவம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. பூமி எப்படியும் அதனுடைய ஸ்பர்சம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அப்படியே இருந்துடுறோம். நெருப்பு அதனுடைய அவசியம் எல்லா காலத்திலும்னுட்டு இல்லை, அது எப்போ தேவையோ அப்போ தேவை. ஆனால் தூங்கும் போதும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் எந்த செயலில் ஈடுபட்டிருந்தாலும் நிச்சயமாக இது இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொல்கிறது பஞ்சபூதத்திலையும் வாயு. அதனுடைய சிறப்பு, பஞ்சபூத ஸ்வரூபமாக நீ இருந்தாலும் மனிதர்கள் தங்களையும் மறந்து உன்னை ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிற வடிவம் எது தெரியுமா, வாயுலிங்கமாக நீ விளங்கக்கூடிய இந்த சிறப்புன்னு இந்த அஞ்சு பூதங்களையும் ஒப்பிட்டு சொல்லி அதிலே நமக்கு எது ரொம்ப வைட்டலோ அதை எடுத்து சொல்லி அந்த வாயுலிங்க ஸ்தலமான காளஹஸ்தியை கொண்டாடுறார். இந்த காளஹஸ்தீஸ்வர கிருதியில் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னோம், சுவாமி பேரை சொன்னால் உடனே அந்த அம்பாளோட பேர் வந்துடும்னு. இந்த கிருதியில் பல்லவியில் அம்பாளோட பேர் வரல, சரணத்தில் ஞானப்பிரசூனாம்பிகாபதேன்னு ஆரம்பிக்கிறார். விசேஷம் என்ன தெரியுமா, ஸ்ரீகாளஹஸ்தீஷ ஸ்ருதஜனாவன, உன்னுடைய திருவடியை சரணமாக அடைந்தவர்களுக்கு அருள் தருபவன் அப்படின்னு அர்த்தமாகும். திருவடியை அபயம்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவர். ஸ்ருதஜனர், ஸ்ருதஜனர்கள் உன்னெடுத்த பக்தி பண்ணுபவர்கள், உன்னையே நம்பி இருக்கிறவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணுவே, அந்த சரணத்தை உடையவன். பெருமான் இப்படி தன்னுடைய திருவடிகளில் வந்து விழுந்தவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த சரணம். அந்த சரணம் என்னவா இருக்குங்கிறத சரணத்திலேயே வச்சுடுறார். ஞான பிரசூனாம்பிகா பதேன்னு ஆரம்பிச்சு, உன்னுடைய இடது பாகத்திலே ஞான பிரசூனாம்பிகையாக அந்த அம்பிகையை தாங்கி இருப்பதினாலே உன்னுடைய சரணங்களில் வந்து விழுபவர்களுக்கு உடனடியாக அவர்களை காப்பாற்றி அனுகிரகம் செய்பவன்னு அர்த்தப்படுறார். பல்லவியில் சரணத்தினுடைய சிறப்பை சொல்கிறார், பெருமானுடைய சரணத்தினுடைய சிறப்பை, பாட்டோட சரணத்தில் அந்த சிறப்புக்கு காரணம் அம்பாளுங்கிறத கொண்டு வந்து முடிக்கிறார். இங்கேயும் முதல் வரி, அங்கேயும் முதல் வரி, எப்படி பார்த்தாலும் இப்படி தொடர்பு படுத்தினாலும் சுவாமி பேரோட சேர்த்து அம்பாள் பேர் இங்கேயும் வந்துடுது. சரணத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஒரு குறிப்பாக கொடுக்குறாருங்க. கீர்த்தனையினுடைய சரணத்தை பார்த்துக்க சொல்கிறார், சமீராகார நீயே காத்து ஸ்வரூபமாக இருக்க, வாயுலிங்கமாக இருக்கிறாய், ராஜமௌலே சிரசில சந்திரனை தாங்கியவனேன்னு சொல்லி கொண்டாடி ஆரம்பிக்கிறார். ஸ்ரீகாளஹஸ்திங்கிற அந்த ஸ்தலத்தினோட பேர்லேயே புராணம் அதிலேயே அடங்கிட்டாலும் அதை விவரித்து சொல்லணும் இல்லையா, ஆனால் விவரிக்கிறதுக்கு இடமும் வேணும், ஏன்னா பெரிய கதை அது. ரொம்ப சுருக்கமாக நான் முதல்ல சொன்ன இல்லையா, டாக் வேர்ட்ஸ் மாதிரி ஹேஷ்டேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவார்னு. அப்போ ஸ்ரீகாளஹஸ்திக்கு ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கலான்னா ஹேஷ்டேக் தக்ஷிண கைலாசம்னு சொல்லிடலாம். அப்போ அதுக்கு எதனால் தக்ஷிண கைலாசம், தெற்கில் இருக்கிற கைலாசமாக ஸ்ரீகாளஹஸ்தி ஏன் ஆகுதுன்னு கேட்டால், அங்கே புராணம் ஆரம்பிக்குது. அந்த மலை இருக்கே, காளஹஸ்தீஸ்வரர் மலை இருக்கே, அந்த மலை கைலாய சிகரத்திலேருந்து பேர்த்து இங்கே வந்து விழுந்துதான். காரணம் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சண்டை, ரெண்டு பேரில் யார் பெரியவங்கன்னு. ஆதிசேஷன் தன்னை அந்த இடத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டேன்னா, கைலாய மலையை நான் அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறேன், என்னை இதுலேருந்து நீ பிரித்து எடுத்துட்டேன்னா நீ பெரிய பலசாலின்னு ஒத்துக்கிறேன்னு வாயு கிட்ட சொல்கிறார். வாயு பகவான் தன்னால் ஆன பெரிய சூறாவளி காற்றை புறப்பட்டு விட்டாராம். ஆதிசேஷன் அப்படியும் கட்டிக்கிட்டு இருந்தார் அந்த மலையை, அந்த காற்றின் வேகத்தில் மலையினுடைய ஒரு சின்ன பாறை பேர்ந்து கீழே வந்து விழுந்துதான் அது காளஹஸ்தி மலையாக ஸ்வர்ணமுகி நதி தீரத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது. அப்போ தட்சிண கைலாசம்னு சொல்கிறதுக்கு காரணம் உத்தர கைலாசத்திலேருந்து ஒரு பாறை புறப்பட்டு இங்கே வந்து விழுந்தது, அந்த பாறையே பூஜை பண்ணுறதுக்கு வாயு பகவான் வந்து வாயு லிங்கமாக காத்தையே லிங்கமாக்கி இந்த ஒரு ஸ்தம்பனம் பண்ணி வாயு ஸ்தம்பனம் வாங்க. பெரிய யோக வித்தியெல்லாம் அபியாசம் பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இதுக்கு இந்த பெட்டி இங்கே வச்சுருக்கோம், பெட்டி இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா வாயு ஸ்தம்பனம் பண்ணுவாங்களாம். இந்த இடத்துல அவங்க அப்படியே அவங்க யோக சக்தியில் காற்றை கொண்டு ஒரு மேடையை பண்ணி இது மேலேயே அதில் நிற்கலான்னு பண்ணிடுவாங்களாம். இப்படி ஜலஸ்தம்பம் பண்ணுறது, வாயுஸ்தம்பம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பெரிய யோக வித்ய. அதனால் இந்த வாயு பகவான் அங்கே வந்து வாயு ஸ்தம்பமாகவே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறார். அதனால தான் அந்த சிவலிங்க திருமேனி பார்த்திங்கன்னா பெரிய நீளமாக ஸ்தம்பம் மாதிரி இருக்கும். அந்த வாயுஸ்தம்பமான லிங்கத்தை வாயு லிங்கமாகவே அவர் பூஜை பண்ணுறார். இவ்வளோ பெரிய கதையைத்தான் ஹேஷ்டேக் தக்ஷிண கைலாசம்ங்கிறதுல சொல்ல வர்றார். இப்போ சரணத்தில் சிம்பிளாக அந்த இடத்துல தக்ஷிண கைலாசம்னு வச்சதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய புராணம், இப்படித்தான் அந்த மலை அங்கே வந்ததுன்னு கொண்டு போகிறார். அபிஹிஷ்டதான சதுரகராப்ஜ,
நான்கு கரங்கள் இருக்கான். இந்த நான்கு கரங்கள் எதுக்குன்னு கேட்டால் நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய கரங்களாம். தீட்சிதர் சிவபெருமானை பற்றி பாடுற கிருத்தியில் நிறைய இடங்களில் கையில் வச்சிருக்கிற அந்த மானோட அழகை பாடுவார். முதல்ல ஸ்ரீமாத்ருபூதம் கிருத்தியில் கூட அந்த கோமலகரன்னு ஆரம்பித்து குரங்கம் அந்த மானுடைய அழகை பாடுற அருணாச்சலநாதம் கிருத்தியில் கரத்யத்புத சாரங்கம்னு ராகமுத்திரையும் கொண்டு வந்து கையில் வச்சிருக்கிற அந்த மான் ரொம்ப அழகாக இருக்குன்பார். திருவண்ணாமலை சுவாமியுடைய கையில் இருக்கிற மானுக்கு என்ன அழகுன்னா மற்றைய மான்கள் எல்லாம் வெளிப்பக்கம் பார்த்துட்ருக்கோம், இந்த மான் திரும்பி சுவாமியை பார்க்கும். அதனால தான் கரத்ருத்த சாரங்கத்தையும் விடாமல் அவர் அத்யத்புத கரத்ருத்த சாரங்கம்னு அதை பாடுறார். அப்ராக்கிருத்த தேஜோமயலிங்கம் அத்யத்புதம்னு. என்ன மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி இல்லை, திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் இருக்கிற மான் சுவாமியை பார்த்தா மாதிரி திரும்பி இருக்கான். அதுக்கும் ஆசை, இவ்வளோ பேர் இந்த சுவாமியை பார்த்து கையை கூப்பி சந்தோஷமாக சிரிக்கிறாங்களே, இப்போ அவர் என்னவா இருக்கார் நான் பார்க்கணும்னு தலையை திருப்பி இப்படி சுவாமியை பார்த்ததும்பாங்க. அந்த மாதிரி கையில் தாங்கியிருக்க மானோட சிறப்பை சொல்லுவார். இங்கேயும் அதை விடாமல் அந்த கரங்களில் நான்கு கரங்களாம் நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். சூன சரசூதனே, நான்கு புருஷார்த்தங்களையும் அவர் கொடுப்பார், வாரி வாரி கொடுப்பாருங்கிறதுக்காக அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு தயவு செஞ்சு கேட்டுவிடாதீங்கோ, ஏன்னா அவருக்கு காமம் ஆகவே ஆகாது. பக்கத்திலே அம்பாள் இருந்தாலும் சூன சரனை சம்ஹாரம் பண்ணவர், மன்மதனை எரித்தவர், அதனால் அங்கே போயிட்டு அல்பமான ஆசைகள் எல்லாம் கேட்காதீங்கோ, புருஷார்த்தங்களையே கொடுக்குறார். அதெல்லாத்தையும் கேட்டு அதில் சதுர்த்த புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை கேளுங்கோன்னு ரொம்ப குறிப்பாக இதெல்லாம் உபனிஷத்துகள் இப்படி தான் பேசும். உபனிஷத்துகளில் தீட்சிதருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவர் ஈடுபட்டிருக்காருன்னா உபனிஷத்து எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி சொல்லும். இவங்ககிட்ட இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம்னு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வரும். ஆனால் அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டுடாதீங்கோன்னு அதுக்கெல்லாம் அர்த்தம். கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் இவரே கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கோம், அந்த மோட்சத்தை மட்டும் கேட்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் கொடுப்பார்னு மேலே சொன்னியேன்னா அதெல்லாம் உன்னை குழப்பறதுக்காக சொன்னது, அதை அப்படியே அர்த்தம் பண்ணிக்காதேன்னு வியாக்கியானம் பண்ணுவாங்க. இது அப்படியே தீட்சிதர் கொண்டு வரார். நான்கு கரங்களோடு கேட்டதையெல்லாம் கொடுப்பார், மன்மதனையும் சம்ஹாரம் பண்ணவர். அதனால் ஆசையே அல்பமான ஆசைகளுக்காக அவங்ககிட்ட போகாதீங்கோ, மோட்சத்தை கேட்டு போகணுங்கிறார். அஜ்ஞானஹர பசுபதே, அஜ்ஞானத்தை நீர்க்கக்கூடியவர் தீர்த்து வைக்கக்கூடியவர் பசுபதேங்கிறார். பசுக்கள்னா ஜீவன்கள், இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பதியாக அவர் இருப்பதினாலே பசுபதியாம். இந்த பசுமாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கயிறோடு சேர்த்து ஒரு கொம்பில் கட்டி வச்சுருப்பாங்க, பாசம்னு அதுக்கு பேர். இந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய பிணைப்பை அறுத்துட்டு இந்த பசு போய் சுவாமியோட பதியோடு சேரணும். அது நடக்கணும்னா அஜ்ஞானம் விலகணும். அஜ்ஞானம் விலகிட்டால் பாசத்தோடு இருந்த பசு பாசம் அறுக்கப்பட்டு பதியோடு சேர்ந்துடும். நடுவில் பசு சிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பதி இருக்கார், இந்த பக்கம் பாசம் இருக்குது, எது வேணும்னு நாம தான் பார்க்கணும். அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அந்த கயிறோடு கட்டியிருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கயிறோட விட்டம் என்னவோ அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம், அதை மீண்டு வர முடியாது. அந்த பாசம் அறுத்தால் அதிலிருந்து விலகினால் பதியோடு வந்து சேர்ந்து பசுபதியாக அவன் இருக்கக்கூடிய அந்த தன்மையை உணரலாம். அப்படி உணர்ந்தவரைத்தான் கடைசி வரியில் சொல்லி கொண்டாடுறார். ஹீனஜாதி கிராட்டகேன பூஜித கீர்த்தே, உன்னை பெரிய ஞானத்தோட ஆகமங்கள் எப்படி சொல்லியிருக்கோ, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் உன்னை எப்படி பூஜை பண்ணாங்களோ அப்படியெல்லாம் பூஜை பண்ணலாம், அவ்வளோ ஞானத்தை நீ கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இருக்கிற காலத்திலே சிவபூஜை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கான அந்த திரவியங்களெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணி என்னால் அவனுடைய பெருமையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? முடியல. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது உன்னை பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் விஷயமே தெரியாமல் இந்த ஆச்சாரம் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எதுலேயும் ஈடுபடாமல் ஒரு வேடுவன் உன்னை பூஜை பண்ணினான், அவனுக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணியே நீ. கிராட்டகேன பூஜித கீர்த்தே, உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரு வேடுவன், அவன்கிட்ட கலசம் இல்லை தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, பார்த்தான் வாயில் தண்ணி நிற்கிதேன்னு வாயில் தண்ணியை சேகரித்து அடிச்சு வச்சுக்கிட்டான். நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட எதுவும் மற்றபடிக்கு எதுவும் பொருளெல்லாம் இல்லை. அவன் வேடுவன் காட்டில் இருக்கான், பன்றி இறைச்சியை வேட்டையாடக்கூடியவன், வேட்டையாடின அந்த பன்றி இறைச்சியை பாகம் பண்ணினானான், அதை நெருப்பில் இட்டு அதை பாகம் பண்ணிட்டு சரியாக வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிள்ளி வாயில் வேற போட்டுக்கிட்டானான். இதுதான் கண்ணப்பருடைய கண்ணப்பருடைய பெருமையை சொல்கிறேன். இது காளஹஸ்தியில் நடந்தது. அந்த பன்றி இறைச்சி அவன் எச்சில் படுத்தின பன்றி இறைச்சி எடுத்துக்கிட்டானான், வாயில் தீர்த்தத்தை சேகரித்து எடுத்துக்கிட்டானா, இதை கொண்டு போய் சுவாமி மேலே அந்த வாயில் இருந்த தீர்த்தத்தை துப்பினான், அது அபிஷேகம். அவன் பறித்து வச்சுருந்த அந்த காட்டு பூவெல்லாம் தலையில் தான் இப்படி சொருகி வச்சுருந்தானா, அங்கே போய் தலையை இப்படி இப்படி ஆட்டினா அந்த பூவெல்லாம் மேலே விழுந்ததான் புஷ்ப அர்ச்சனை. கையில் இருந்த அந்த இறைச்சியை நைவேத்தியம் பண்ணானாம், அதை பெரிய போகமாக சுவாமி அனுகிரகமாக அதை ஏற்றுக்கிட்டு அனுகிரகம் பண்ணார்னு இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டதில் தீட்சிதர் ஒரு அனுகிரகம் பண்ணுறார். நமக்கு என்னென்னா இந்த ராகம் அபூர்வமான ராகம், இது எந்த ராகம்? ஹுசேனி. கரெக்ட். ஹுசேனிக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, ஹுஷானி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது, இது சாஸ்திரத்துலேயும் இருக்குது. அந்த அந்த பேரை வந்து ஹுஷானியை வந்து அனுப்பலிவில் கொண்டு வந்துடுறார். பகரிதி ஹரி பிராணமய கோஷா நிலாகாஷ
அங்கே நீங்கள் சொன்ன கோஷா நீல கோஷா, அதில் வந்து உஷானி அப்படிங்கிற வேர்டு வந்து அது நம்ம கன்னடாவில் ஸ்ரீமாத்ருபுத்திரத்துலேயும் பார்த்தோம் சோமசகன்னத அந்த மாதிரி பிராணமய கோஷா நில, அதில் வந்து உஷானி அப்படிங்கிற வேர்டு வந்துடுறது. தட் ரெஃபர்ஸ் டு ராகமுத்ரா உஷானி உசேனி. நீங்கள் பாடின கால பிரமாணமே அது. ஆமாம், அது இந்த மிஸ்டர் ஜம்ப் கால பிரமாணம் இப்படி தான் இருக்கும். அந்த 7+3 மிஸ்டர் ஜம்ப் 10 அல்ல 7-3 திருச்சும் ஸ்ரீகஸ்தீஷ அந்த கடைசி லெட்ட 1-2-3 வந்து வார்த்தை இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில். அதுதான் மிஸ்டர் ஜம்ப் கீர்த்தனை. ஆனால் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக பேசி பாவோம். சரி, அது வேண்டாம். இப்படி மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்னலாம் வேர்ட்டிகல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் டச் பண்ணுவார். அந்த கண்டென்ட்டை அதை என்ரிச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதுக்கு என்னென்னலாம் வேர்ட்டிகல்ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து பண்ணினா தான் ஒரு ஒரு காம்போசிஷன் தீட்சிதருக்கு பூர்த்தி ஆகும். அவரால் சாதாரணமாக இது நம்ம பற்றி எப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னுட்டு நீ எப்போ வருவே என்ன காப்பாற்றுவேன்னு மட்டும் இருந்துட்டு போக முடியல அவரால். அவர் இது இப்படித்தான் பாடணும்னு எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லா இடத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதையும் இது ஒரு ஒரு பொக்கிஷன் தான், நம்ம கடைசிருக்கிற ஒரு பொக்கிஷம். அதை வந்து நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும், அதை காப்பாற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் சொன்ன தீட்சித க்ஷேத்திர தர்சனம் இல்லையா, அதில் பல க்ஷேத்திரங்களை வந்து அவர் தர்சனம் கொடுக்குறார் தீட்சிதர். அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மியூசிக்கல் அது ஒரு க்ஷேத்திரம். ராகம் அப்படிங்கிறது ஒரு க்ஷேத்திரம் இல்லையா, மியூசிக் லயம் ஒரு க்ஷேத்திரம். அப்புறம் நீங்கள் சொன்ன ஃபிலாசபி ஃபிலாசபி வேதாந்தம் ஒரு க்ஷேத்திரம். ஐகனோகிராஃபி ஐகனோகிராஃபி ஒரு க்ஷேத்திரம். ஸ்தல புராணம் ஒரு க்ஷேத்திரம். பல க்ஷேத்திரங்கள் இந்த ஒரு கீர்த்தனம் அடங்கியிருக்கும். அதுதான் தீட்சிதரோட பெருமை. அதனால தான் நம்ம தீட்சிதரை படிக்கணும், நம்ம தீட்சிதரத்தை தீட்சிதரை பற்றி பேசணும் அடிக்கடி. இந்த மாதிரி மியூசிக்கல் கான்வர்சேஷன்ஸை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷன் ஒரு புது கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்து இதை ஸ்டேஜில் கோவிலில் இதை வச்சு அப்படியே அந்த குளத்தங்கரையிலையோ இல்லை அந்த மதிழ்ச்சுவருக்கு பக்கத்துலையோ நின்று பேசிடுறது இன்னும் ஈஸியாக இருந்தது. ஸ்டேஜில் அந்த விஷுவல்ஸ் இல்லாமல் இதை எப்படி வரும் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களை ரொம்ப தைரியமாக அதை பண்ணுங்கன்னு சொன்ன சுபஸ்ரீ தணிகாச்சலம் மேடம்க்கு வி ஆர் ரியலி இன் டெப்ட் டு ஹர். ரொம்ப நன்றியை இதுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது என்னுடைய மீதி எபிசோட்ஸ் யூடியூப்ல பார்க்கலாம். பட் இது ஸ்டேஜ்ல எப்படி வரும்னு தெரியாம இருந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ஷனா இதை கொடுத்து ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்குள்ள என்னென்ன கிருத்தியை கொண்டு வர்றது, ஒரு 1.5 மணி நேரம் வரணும் அப்படின்னா எது பெஸ்டா இருக்கும், ஹேண்ட் பிக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கொண்டு வரதுக்கு ஐ மீன் இட் ஒன்லி டேக்ஸ் சுபஸ்ரீ தணிகாச்சலம் மேடம் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஸ் இன்ஸ்பயர் அஸ் டு டூ தீஸ் திங்ஸ். தேங்க் யூ. சிதம்பரம் போகாமல் இருப்பே நோரான் ஜென்மத்தை வீணாக்கி எடுப்பேனோ. சிதம்பரம் போகாமல் ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா, ஒரு காலத்துல அவ இருந்தான்னு அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, என்னைக்கும் அப்படிதான் இருக்கு. வழங்குவோர் RMKV வெட்டிங் சில்க் மற்றும் சாக்பூர் டிஜிட்டல்.